வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சந்தித்தோம். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு அண்மையில் கூடியது. அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு தீர்மானங்கள் வரவேற்கக்கூடிய வகையில் சிறப்புமிகு தீர்மானங்களாக அமைந்திருந்தன. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான முரண்பாடுகள் பெருகி வரும் இந்த காலச்சூழலில், குறிப்பாக தேசத்தை ஒருமைத்துவத்தை நோக்கி, ஒற்றைத்தன்மையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம் என்கிற முழக்கத்தின் அடிப்படையில் பன்மைத்துவத்தை சிதைக்கிற முயற்சியில் தற்போதைய அரசு தீவிரமாக இறங்கி வருகிற இந்த காலச்சூழலில், திராவிட முன்னேற்றக் கழகம் ராஜமன்னார் குழு பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும், மாநில உரிமைகளை பாதுகாக்கிற வகையில் மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்கிற வகையில் தீர்மானம் நிறைவேற்றியது வரவேற்க தகுந்தது. அதுபோல பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை 50% உயர்த்த வேண்டும் என்று வேறு எந்த மாநிலத்திலும் இந்த குரல் எழவில்லை, வேறு எந்த கட்சியும் இந்த குரலை உயர்த்தவில்லை. இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அந்த இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று கோரியிருப்பதன் மூலம் சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறையை திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிப்படுத்தியிருக்கிறது. அனைத்தையும் தனியார்மயமாக்கும் முயற்சியில் மத்திய அரசு, மோடி அரசு ஈடுபட்டு வருகிறது. அதன் மூலம் சமூக நீதியை குழிதோண்டி புதைக்கிற முயற்சியில் இறங்கியிருக்கிறது. இந்த நிலையில் சமூக நீதிக்கான குரல் அறிவாலயத்திலிருந்து மீண்டும் உரத்து ஒலிக்கிறது என்கிற வகையில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து எமது வாழ்த்துக்களை தெரிவித்தோம். தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு முன்மொழிந்திருக்கிறது. அந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. அந்த அடிப்படையில் ஒரு மரியாதை நிமித்த சந்திப்பாக இன்றைய சந்திப்பு அமைந்தது. சார், நேற்றைய தினம் செய்தியாளர் சந்தித்த ஸ்டாலின் அவர்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலை கூட்டணி கட்சியினருடனே சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த சந்திப்பின் போது உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக ஏதாவது விவாதிக்கப்பட்டதா, பேசப்பட்டதா? திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது, நல்லிணக்கத்தோடு இருக்கிறது. தொடர்ந்து இந்த கூட்டணி சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் வரையிலும் வெற்றிகரமாக பயணிக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையிலே இடையிலே உள்ளாட்சி தேர்தல் வந்தால் அதையும் நாங்கள் கூட்டணியாக இருந்து சந்திப்போம். திட்டமிட்ட படுகொலைகள், சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் நடைபெறுகிற படுகொலைகள் தொடர்பான குற்றவாளிகள் அல்லது கொலையாளிகள், தண்டனை பெற்றவர்கள் விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் என்று முதல்வர் அவர்கள் நேரிலே சந்தித்தபோது எங்களிடத்தில் கூறினார். ஆளுநர் அவர்களை சந்தித்து நாங்கள் பேசிய நேரத்தில் ஆளுநர் அவர்கள் கூட இதே கருத்தைத்தான் எங்களிடத்தில் கூறினார். ஆனால் இன்றைக்கு ஒரு கொடூரமான சாதிய படுகொலையில் சம்பந்தப்பட்ட கொலையாளிகளை எதன் அடிப்படையில் விடுதலை செய்தார்கள் என்று தெரியவில்லை. இது குறித்து நாங்கள் சட்ட வல்லுநர்களோடு கலந்து பேசி உரிய நேரத்தில் உரிய முடிவெடுப்போம்.